அப்போது அரசாங்கம் மக்களின் வாக்கு உரிமை இல்லாமல் செயல்பட்டு போறாங்க. எங்களுக்கு தெரியும் தற்போது இந்த இந்த தேர்தல் வந்த நாளிலிருந்து அரசு முயற்சி பண்ணது இந்த நேரமும் எப்படி நாங்கள் இந்த தேர்தலை வைக்காமல் இருக்கிறது என்று நாங்கள் கண்டோம். அந்த இலெக்ஷன் கமிஷனர் மெம்பராக இருந்த பிஎஸ்என் சார்ல்ஸ் அவர்களை விலக்கினேன் சொன்னது யார்? ஜனாதிபதி செயலகத்தில் அறிக்கை வந்துச்சு. ஏன் அவங்க விலகியிருக்கிறாங்க, ஆனாலும் அவங்க இன்னும் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் இவங்களோட சதி ஆரம்பிக்கப்பட்டது. இவங்கள சதி வந்து என்னது, இந்த தேர்தல் வைக்காமல் இருக்கிறது. ஏன் அது வைக்காமல் இருக்கிறாங்க எங்களுக்கு தெரியும். அது காரணம் தான் இந்த நடந்த போராட்டத்தில் தற்போது பாராளுமன்றத்தில் இருக்கிற பிரதிநிதித்துவம் வந்து மக்களின் பிரதிநிதித்துவம் இல்லை. இந்த 225 பேரும் எடுத்துக்கொண்டா அவங்களுக்கு அவங்க சம்பந்தமாக மக்கள் வாக்களிச்சிருந்தாலும் இந்த போராட்டத்தோட மக்கள் அதிலிருந்து வெளியே தான் இருக்கிறாங்க. மக்களின் அனுமதி இல்லாமல் தான் தற்போது இந்த பாராளுமன்றம் இருக்குது. இந்த பாராளுமன்றத்தால் தான் ரணில் விக்ரமசிங்க தேர்ந்தெடுத்தது. அப்போ எங்களுக்கு தெரியும் மக்கள்கிட்ட வெளியே பார்த்தா மக்கள் வந்து அனுமதித்த பாராளுமன்றம் இல்லை இருக்குது. இப்போ இவங்க மக்களுக்கு எதிரான இந்த கூட்டம் தான் தற்போது இருக்குது. இப்போ இவங்களுக்கு தெரியும் ஒரு வாக்கு நடந்தால் மக்களால் மக்களோட உண்மையான ஜனநாயக பிரதிநிதித்துவம் வெளிவரும். அதனால தான் இவங்க இலெக்ஷன் வைக்க பயன் கடைசி சதியாக இப்போ என்ன செஞ்சிருக்காங்க, அரசாங்க அச்சகத்தில் இருக்கிற அச்சகத்தில் தலைவி மூலம் இப்போ இவங்கள சூழ்ச்சி நடக்குது. இப்போ ஏன்னா வந்து வரலாறு ஒரு நாளும் காசு இல்லைன்ட்டு இது செஞ்சில்லை. காசு இல்லைன்னு தான் இப்போ நாடகம் நடக்குது. அதனால மக்களின் வாக்குரிமை சம்பந்தமாக நாங்கள் பேசுவோம். மக்களின் வாக்குரிமை வந்து நாங்கள் பாதுகாக்க வேண்டும். மக்களின் வாக்குரிமைக்காக ஜனநாயகத்துக்காக நாங்கள் போராடுவோம். அதுதான் எங்களோட முயற்சி. நாங்கள் சொல்கிறோம் இந்த அரசுக்கு இந்த மக்களின் பிரச்சனை ஒன்றுக்கும் தீர்வு வழங்க இயலாது. அவங்களுக்கு இருக்கிற அந்த அடக்குமுறை மட்டும்தான் தற்போது எங்களுக்கு தெரியும். பிடிஏ கொண்டு வந்து அது அதால் ஒரு பக்கத்தால் நசுக்கிறாங்க.